இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நவராத்திரி விழா மூன்றாம் நாள் சுவாமி தன்னைத்தானே பூஜித்தல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சி. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாக்கள் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் நவராத்திரி விழா அக்டோபர் 17 முதல் 25 வரை நடக்கிறது. இந்நாட்களில் நடக்கும் அம்மனின் அலங்காரத்தை பக்தர்கள் தரிசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நவராத்திரி நாட்களில் தினமும் மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை, மாலை 6:45 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் மூலஸ்தான அம்மனை தரிசிக்கலாம். மாலை 5:30 மணி முதல் 6:45 மணி வரை மூலஸ்தான சன்னதியில் திரை போட்டு அபிஷேகம் பூஜைகள் நடைபெறுகிறது. அச்சமயம் பக்தர்கள் கொலு மண்டபத்தில் உற்சவர் அம்மனை தரிசிக்கலாம். அம்மன் மூலவர் அலங்காரத்தை முதல் நாளில் தரிசிக்காதவர்கள் மறுநாள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை தரிசிக்கலாம். அந்த வகையில் அக்டோபர் 17 நவராத்திரி முதல் நாள் அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும், 18 வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்யும் அலங்காரத்தில் காட்சியளித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.